பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. இதெல்லாம் மூஞ்சில பட்டுதான் என்னத்துக்கு ஆகுறது. Hey guys, welcome back to another video. Hope you are doing great, actually double great. நமக்கு எப்பவுமே அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணுறது, ஜஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று குட்டி குட்டியாக ஏதாவது வீட்டில் செஞ்சு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அந்த லேகோ அந்த பில்டிங் செட்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உட்காந்து உட்காந்து தனியாக கொடுத்தா கூட நான் பாட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பேன். ஏ நீ நடை விளாட்றது, நாங்களும் தான் விளாடுவேன். சின்ன வயசில் விளாட்றது வேறங்க, நான் இப்போ விட்டால் கூட நான் விளாடுவேன். அந்த மாதிரி எனக்கு அந்த அந்தளவுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ராக்கெட் ஸ்டவ் பண்ணதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் இன்கேஸ் என்னது ராக்கெட் ஸ்டவ் அப்படிங்கிற ரியாக்ஷன் அப்படி மாறிச்சு, உங்கள் எக்ஸ்பிரஷன் அப்படி மாறிச்சுன்னா ஒன்றுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ராக்கெட் ஸ்டவ் நாங்கள் வீட்டில் ஒரு அடுப்பு மாதிரி ஒன்று செஞ்சோம், பார்பிக்யூ ஸ்டவ் ஒன்று செஞ்சோம். அது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்து என்னென்னா ஒரு பாண்ட் ஒன்று செய்யலாம், ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வச்சு ஒரு பாண்ட் மாதிரி ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். அதுவும் எப்படி வேணும்னா எனக்கு உட்காந்து மெனக்கெட்டு செய்கிறத விட ஏதாவது ஒரு வீட்டில் கிடக்கிற பொருள் வச்சு செய்யணுன்றதான் என்னோட ஆசை. ஸோ ரொம்ப நாளாக வீட்டில் வந்து ஒரு சிண்டெக்ஸ் பழைய சிண்டெக்ஸ் டேங்க் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்னா அந்த கட்டிங் மிஷின்லாம் போயிட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா என்கிட்ட நான் கட்டிங் மிஷின் இல்லை. ஸோ ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு தேவையான அந்த எம்சியில் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஒரே செகண்ட்ல என்ன யூஸ் பண்ண, அது இது வெட்டி அப்படி தள்ளுது இல்ல. ரெடியா வா. ஆக்சுவலாக இது நாங்கள் வந்து கட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். என்னென்னா ஓரளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி கட் பண்ணோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை வருங்க, இந்த இடம் கருப்பு கருப்பாக வந்து அதை அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே தள்ளுறதுனால அந்த பிளாஸ்டிக் அந்த இது தூள்லாம் அப்படியே வருது. ஸோ இப்போ என் ஃபேஸில் என் கண்ணில் எதாவது பட்டுறப்போம் சொல்லிட்டு நான் தேடும்போது என்கிட்ட கிளாஸ் இல்லை. ஸோ ஃபார் ப்ரொடெக்ஷன் பர்பஸ் நான் வந்து இப்போ இந்த ஹெல்மெட் இது இருக்குது யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க இங்கெல்லாம் கூட இந்த மாதிரி இங்கெல்லாம் கூட ஆயிடுச்சு. ஸோ பிடிக்கிறியா? யார்
ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஃபாண்டோட ஒரு வேஸ்டேஜ் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது ஃபுல்லாக கழுவணும். கழுவிட்டு உள்ளே கொஞ்சம் இதெல்லாம் அடிக்க வைக்கணும்னாங்க. நாங்கள் எப்படி அடிச்சு பாருங்க, இதெல்லாம் மூஞ்சில் பட்டுந்தான் என்னத்துக்கு ஆகுது, மூஞ்சில் முடியலாம் பட்டால் போய் போகுது. ஸோ இந்த பூச்செடியெலாம் எடுத்துக்கிட்டோம், அது எதுக்குனா கீழே வந்து பிளான்ட்ஸ் வைக்கணுமா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளே பிளான்ட்டை வச்சுட்டு அப்படியே உள்ளே அப்படியே இறக்கிடலாம். ஸோ க்ளீன் பண்ணிடலாமா, எவ்வளோ பிளாஸ்டிக் தூள் இருக்கு பாருங்க. இன்னும் ஷர்ட்டில் அவ்வளோ இருக்குது, நான் வந்து கருப்பு கலர் சட்டை போடணும் தெரியல, போடும்போதே அவ்வளோ பெருசு. போயிட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தால் தான் வேலைக்கு அமைப்போம். ஒரு மாதிரி அரிக்குது. அதில் வந்து இவ்வளோ ரொம்ப இருக்குது, இதில் வந்து எவ்வளோ ரொம்ப இருக்குது பாருங்கள், இவ்வளோ ரொம்ப தண்ணி. நம்ம என்ன பண்ணுறோம், கையில் இருக்க அந்த கல்லுங்களெல்லாம் வந்து ஒன்றெல்லாம் உள்ளே போட ஆரம்பிச்சா ஒயிட் தான் நிறைய இருக்குது. ஸோ வந்து என்ன பண்ணுவோம், ஒயிட்டை வந்து முதல்ல பேஸாக கொட்டிடலாம். இதை கொட்டோம்னா எல்லோ அடுத்து ஆரஞ்சு எப்பவுமே ஒரு கலவையாக இருக்குது. இப்போ அந்த கலவையும் அப்படியே ஒரு கலவையாக போட்டுக்கோம். லாஸ்ட் டைம் நான் ஒரு ஃபார்முக்கு போயிட்டு மீன் வாங்கும்போது என்ன கொடுத்தாங்க, இந்த ரெண்டு எனக்கு கொடுத்துட்டு அடிக்கடி வந்து மீன் தொட்டியில் ஊற்றினா இது வந்து ஏதோ விட்டமின் அந்த மாதிரி ஏதோ ஒரு மேட்ரு போல். ஸோ மருந்து மாதிரி ஊற்ற சொன்னாங்க. அது எப்படின்னா வந்து 10 லிட்டருக்கு வந்து 1 ML அப்படின்னு ஊற்ற சொன்னாங்க, ரெண்டையும் கலந்து 1 ML ஊற்றணும்னாங்க. ஸோ இது வந்து ப்ளூ கலர், இது வந்து எல்லோ கலர், இது வந்து எப்படி ஒரு 3000 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றி பார்ப்போம். வச்சு கலக்கியாச்சு, வந்து அப்படியே ஜஸ்ட் அப்படியே அதில் இன்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சு சொன்னாங்க, என்னென்னா குழந்தைங்க வாயில் கண்ணில் படக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 16 கப்பீஸ் மீன் இருக்கா, இது வந்து என்னென்ன ஒரு நேச்சர் இது சொன்னாங்கன்னா, முதல்ல விடுங்க அது வந்து கொஞ்சம் நாள்லேயே அது வந்து குட்டி போட்டு நிறைய இடம் அப்படின்னாங்க. அது அப்புறம் பின்வரும் விலாகில் பார்க்கலாம். மணி பிளான்ட்லாம் வாங்கி வச்சோன்னா வேற லெவல் நீட் ஆயிடும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் எதுவும் ஐடியா ஷேர் பண்ணுறதுனால எனக்கு தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய மெயில் ஐடி வந்து கீழே அபவுட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் தரேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க பொருளுங்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நான் நிறைய வீட்டில் செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோஸ் இதை மாதிரியே போடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சொல்லணும் கூட உங்களை வந்து சேரும். பாய்.